அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, தன்ராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்போவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீச்சலே தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவான் வெளியே வந்துடுவான். ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேரத்தை யூடியூப்பில் பார்த்தேன், நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறம்பாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போகிறவன் அவனும் போய் நம்மளை எடுத்து உள்ளே விட்டுறான். அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரான், அவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒன்று எடுப்பாங்க, அப்படி தான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது, அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன், என்னால் டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி தான் பேச முடியல நிறைய இடத்துல. என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு, ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துலேருந்து போனானே, என் பையன்ட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டுக்கண்ணே, எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைண்ணே, நான் அவனை அடிக்கிறேனே, அவன் கோச்சிட்டு போயிடறானே அப்படின்னு என்னங்க பண்ணாமனு ஃபோனில் கேமாக அடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டான்னா சரி பையன்ட்ட கூடு அப்படின்னு. அவன், அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது, என்னை எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு. திரும்ப உங்கள் அப்பாட்ட கூடு, இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட, உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டையில திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இதுவாக ஆகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும், நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதும் தான் இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 பண்ணலாம். அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தம்பி சூரி என்னடா, சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணாரு, இவனை எழுத்து விட்டுறணும்டா, இவன் வந்துடணும்டா அப்படின்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது, இந்த ஃபர்ஸ்ட் டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு, கொட்டடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும், எனக்கு தெரியுது திணறாங்க. சசியும் உட்காந்து உட்காந்து என்ன 4 ஷாட் நடிப்பாங்க, காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எழுந்திரிங்கன்னா. அப்போ ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது. அப்போதான் சொன்னேன், தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும், திறக்கும்போது விட்டுறத ஓடிடு அப்படின்னு. இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனாக உயர்ந்து நிற்கிறான். இப்போ அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மனசார சொல்றேன், மனசுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய படைப்புகள் அவர் வாழ்த்துக்கள் தம்பி. அப்பான்னு ஒரு படம், இப்ப வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணுச்சுன்ற கணக்கே தெரியாது, கணக்கே வரல, கொடுக்கல, இப்படிதான் இருக்கு. எங்க அது என்னங்க, என்னங்க பண்ணிச்சுங்க, இப்படிதான் இருக்கு. சோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அது என்ன செய்து, அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது, ஒன்று வெற்றின்னு சொல்லுங்க, இல்லை தோல்வின்னு சொல்லுங்க, வந்துச்சுன்னு சொல்லுங்க, வரலன்னு சொல்லுங்க, இது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வர தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்கள் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை. படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த அண்ணனும் நானும் பண்ணுறதுக்கு 4 கதை ரெடியாக எழுதி வச்சுட்டேன். அண்ணன் பார்க்கும்போதெல்லாம் கேட்பாரு, எப்படா எப்படா தம்பி, தம்பி எப்போ போவோம் அப்படின்னு. இன்னைக்கு தான் சொன்னேன், அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்சவுடனே ஆரம்பிச்சிடோம்ண்ணே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே, இப்போ தெலுங்கில் ஒரு ஏரியா இருக்குண்ணே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி
உருட்டிடலாம் எடுத்துடலானே அப்படின்னு இப்போதான் சொன்னேன் நான். ஏன்னா என்ன நடக்குது, அதான் எடுத்துடுறோம், பேரன்போடு எடுத்துடுறோம், அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது, அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தையும் இந்த நிலைமையில தான் எடுத்துட்டு வரோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புறோம். நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும். மகிழ்ச்சி, நன்றி.